ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆன் சென்னை திண்ணை. இன்னைக்கு நம்ம இந்திய விமானப்படையில் புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்க ஏர்பஸ் நிறுவனத்துடைய C-295 வகை இராணுவ போக்குவரத்து விமானத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்களும் ஏன் இது நம்ம இந்திய விமானப்படையில் இணையிறது மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்றும் வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் ரீசண்டாக ஏர்பஸ் நிறுவனத்திடம் 56 C-295 விமானத்தை சுமார் 3 பில்லியன் US டாலருக்கு, அதாவது 22,000 கோடிக்கு வாங்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க. இந்த விமானம் இந்திய விமானப்படையில் 1960 ஆவரோ என்று அழைக்கப்படும் போக்குவரத்து விமானத்தை வாழ்நாள் முடிவடைய போவதால் இந்த விமானத்தை ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்குறாங்க. இந்த விமானத்தை ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற ஏர்பஸ் நிறுவனத்தோட துணை நிறுவனமான கேசா தயாரிக்கிறாங்க. மொத்தம் 56 விமானத்தில் 16 விமானங்கள் ஸ்பெயின்லேயே பறக்க தயாரான நிலையில் இந்தியாவிற்கு வழங்கப்படும். முதல் விமானம் சுமார் 4 ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து சேரும். மிச்சம் இருக்கிற 40 விமானங்கள் டாடா நிறுவனத்தோட துணை நிறுவனமான டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் 10 ஆண்டுகளுக்குள்ளே தயாரித்து முடிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய மைல்கல்லாக கருதப்படுது. முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனம் முழு விமானத்தையே இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க. இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு அழைக்கப்படுற HAL தான் விமான தயாரிப்பில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போது ப்ரைவேட் செக்டார் HALக்கு நிகராக வளர்ந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக கருதப்படுது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நேரடியாக 15,000 பேருக்கும் மறைமுகமாக சுமார் 10,000 பேருக்கும் புதுசாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த மறைமுக வேலைவாய்ப்பு டயர் 1, 2, 3 என்ற வகையில் MSME சிறு குறு தொழில் செக்டாருக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும். இந்தியா ஆட்டோமொபைல் செக்டாரில் சிறந்து விளங்குது. ஆனால் விமான தயாரிப்பு ஈகோ சிஸ்டமில் இப்போதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இந்த ஒப்பந்தம் விமானம் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் தயாரிப்பு கட்டமைப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். போக்குவரத்து விமானம் லோடேந்தி செல்லும் கெப்பாசிட்டியில் 3 அடிப்படையில் பிரிக்கப்படுது: ஹெவி லிஃப்ட், மீடியம் லிஃப்ட் மற்றும் லைட் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஹெவி லிஃப்டில் US-ஓட C-17 குளோப் மாஸ்டர் மற்றும் ரஷ்யாவோட IL-76 விமானம் மெயினாக இருக்குது. மீடியம் லிஃப்ட் கேட்டகரியில் ரஷ்யாவோட Antonov-32 மற்றும் அமெரிக்காவோட C-130 சூப்பர் ஹெர்குலிஸ் செயல்படுது. இலகுரக விமானத்தில் டார்னியர் 228 மற்றும் ஆவ்ரோ இருக்குது. C-17 மற்றும் IL-76 மாதிரி ஹெவிலிஃப்ட் ஏர்க்ராஃப்ட் நிறைய பேலோட வெகு தூரம் கொண்டு செல்லும் திறன் பெற்றது. இந்தியா கொரோனாவுடைய 2வது அலை தாக்கப்பட்ட போது வெளிநாடுகளிலிருந்து ஆக்சிஜன் மற்றும் மருந்துகளை கொண்டு வர மிகவும் உதவிகரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஹெவி லிஃப்ட் ஏர்க்ராஃப்டை நம்ம பார்டர் ஏரியா, குறிப்பாக சைனாவுடைய பார்டர் ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுவது அவ்வளவு லாபகரமாக இருக்காது. சில நேரங்களில் கொஞ்சம் லோடு தான் ஏற்றி செல்ல வேண்டி இருக்கும். அதுக்கு ஹெவி லிஃப்ட் ஏர்க்ராஃப்டான C-17 மற்றும் IL-76 யூஸ் பண்ணால் அது தேவையில்லாத செலவை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வகை விமானங்கள் ஓரளவுக்காவது ரன்வே என்று அழைக்கப்படும் விமான ஓடுபாதை உறுதியாக இருக்க வேண்டும். சைனாவுடைய எல்லைப்பகுதி மலை பிரதேசங்களில் அமைந்திருப்பதால் அங்கு உறுதியான ரன்வே கட்டுவது மிகவும் கடினம். இந்த ஏரியாவில் அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்டுன்னு அழைக்கப்படுற மிகவும் குறுகிய விமானப்படை தளம் தான் இருக்கும். இந்த C-295 விமானம் இந்த அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட் ஏரியாவில் மிகவும் சிறப்பாக செயல்பட வடிவமைக்கப்பட்டிருக்கு. மீடியம் லிஃப்ட் கேட்டகரியை சேர்ந்த C-130 ஹெர்குலஸ் மற்றும் Antonov-AN-32 இந்த மலைப்பகுதியில் மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் AN-32-ஓட சேவை காலம் முடியும் தருவாயில் இருக்குது. C-295 விமானமும் மீடியம் லிஃப்ட் கேட்டகரியை சேர்ந்ததால் C-295 விமானம் இப்போ நம்ம விமானப்படையில் இணையிறது மேலும் முக்கியத்துவம் பெறுது. அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின C-130 மீடியம் லிஃப்ட் கேட்டகரியை சேர்ந்தது, நல்லாவும் வேலை செய்யுது. அப்போது மேலும் அதையே அதிகமாக வாங்கியிருக்கலாமே. இந்த கேள்விக்கான விடையை மற்றும் AN-32 இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
C-295 விமானம் மொத்தம் 73 படை வீரர்களை சுமந்து செல்லக்கூடியது. 24.4 மீட்டர் லெங்த்தும் 8.66 மீட்டர் ஹைட்டும் விங்கேரியா 59 ஸ்கொயர் மீட்டரும் கொண்டது. இந்த விமானத்தோட மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் 21,000 கேஜி, மேக்சிமம் 30,000 அடி உயரம் வரை பறந்து செல்லும். இந்த விமானத்தில் 2 பிராட் அண்ட் விட்னி PW-127G டர்போப்ராப் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. சுமார் 1500 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து செல்லும். C-295 ரக விமானத்தை சுமார் 15 நாடுகள் உலக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியா, போலாண்ட், இந்தோனேஷியா, ஃபின்லாண்ட், கனடா ஆகிய நாடுகள் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு மிகவும் அருகில் இருக்கிற பங்களாதேஷ் நாடு 2 விமானங்கள் பயன்படுத்துகிறாங்க. மேலும் இது போன்ற டிஃபென்ஸ் தொடர்பான செய்திகளுக்கு சென்னை திண்ணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.